தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பதில் பெருமை இல்லை. நம்பர் ஒன் தமிழ்நாடு என்பதிலேயே பெருமை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மாண்டஸ் புயலை தமிழ்நாடு அரசு சிறப்பாக எதிர்கொண்டதாக அனைத்து தரப்பினரும் பாராட்டு. திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பூண்டி நீர்த்தேக்கத்தில் நீர் திறப்பு 10,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர் இருப்பு குறித்து அமைச்சர்கள் துரைமுருகன் நாசர் நேரில் ஆய்வு. கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திருவள்ளூர் நம்பாக்கம் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. தொடர் மழையால் செய்யாறு பிரம்மதேசம் பெரிய ஏரி நிரம்பியது. ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் கிராம மக்கள் அவதி. வாரணாசியில் புனரமைக்கப்பட்ட மகாகவி பாரதியாரின் நினைவு இல்லம் திறப்பு. காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ் பற்றும் தேசப்பற்றும் கொண்ட ஒப்பற்ற மகாகவி பாரதியாரின் 141வது பிறந்த நாள். பாரதியார் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. மகாகவி பாரதியாரின் எண்ணங்களை செயல்படுத்தி வருகிறோம். பாரதியார் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி ட்விட். போலி நியமனம் குறித்து ஆதாரம் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. ஓசூரில் 5வது சிப்காட்டிற்கு நிலம் எடுக்க எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது. சத்தியமங்கலம் அருகே பெண் யானை உயிரிழந்த சம்பவம். உயரழுத்த மின்சாரம் பாய்ச்சி கொன்ற விவசாயி கைது. புதுச்சேரியில் ரெஸ்டோ பார் திறக்க எதிர்ப்பு. கலாச்சாரத்தை சீரழித்துவிடும் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சபரிமலையில் அலைமோதும் பக்தர்கள். கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறும் போலீசார். இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு பதவியேற்பு. முதலமைச்சராக சுக்வீந்தர் சிங் சுகு, துணை முதலமைச்சராக முகேஷ் அக்னிகோத்ரி பொறுப்பேற்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் பிலாஸ்பூர் இடையே வந்தே பாரத் ரயில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. நாக்பூரில் 6,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர். முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் பயணம். டெல்லி கலால் கொள்கை முறைகேடு விவகாரம். தெலுங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிடம் சிபிஐ விசாரணை. கேரளாவில் மீண்டும் களமிறங்கிய படையப்பா யானை. சாலையோர பழக்கடைகளை சூறையாடியதால் மக்கள் அச்சம்.